வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நியூலி மேரிட் கப்பிள் பார்ட் டூ. சாரி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து, ஆனா அது வந்துட்டு அப்லோடே ஆகல, என்னன்னு எனக்கு தெரியல, லைவ் சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல. நியூலி மேரிட் கப்பிள் பார்ட் இது போடுறேன். இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம், ஒரு மேரிட் லைஃபோட எல்லா பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்க்கு முழு காரணம் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி நான் இதில் இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன். என்ன எல்லாத்துலேயுமே ஒய்ஃப் பற்றி சொல்கிறீங்க, ஆனால் இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலி மேரேஜ் முடிச்சு வர முதல் 3 மாதம் எப்படி வந்து ஒரு குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதே தான் ஒரு பெண்ணை வந்து ஹேண்டில் பண்ணும். ஒரு குழந்தையோட அல்டிமேட் எய்ம் எப்படி வந்து அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணும், அப்பா அம்மா சந்தோஷப்படுத்தணும், அப்பா அம்மாவை காண்டி அது நிறைய விஷயங்கள் பண்ணதும், அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆன புதுசில் வந்துட்டு ரொம்ப ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணணும், நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் பண்ணிடுவாங்க. நான் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த டோட்டல் கான்செப்டையும். எங்கள் மாமா மகேந்தர்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிவிஷன் மேனேஜராக இருக்காங்க, என்னோட அப்பான்னு சொல்லலாம். என் அப்பா இல்லாத சமயங்களில் என்னோட சின்ன வயதுலேருந்து எனக்கு லைஃபோட நிறைய விஷயங்களை ஒரு லைன் தான் சொல்லிட்டு போவாங்க என் மாமா, அதை அப்படியே நான் வந்து ஒரு மோட்டோவாக எடுத்துகிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். அவுஷியோட புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது எங்கள் மாமா அப்பா அவங்களுக்கு. அவங்க வந்து இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்க மேரேஜ் ஆன புதுசில், ஆழ் மனசு நினைவு மனசுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஆழ் மனசு வந்து நம்ம டீப் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். நினைவு மனசுன்றது நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்போ நான் நினைவு மனசில் நீங்கள் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடிப்பழக்கத்தை நீங்கள் விட்டுறணும், லிவர் கெட்டு போயிடும், நீங்கள் இறந்து போயிருங்க, உயிர் காப்பாத்தர் அப்படின்னு எவ்வளோ மணி நேரம் பேசினாலும் அவங்க வந்துட்டு என்னட்டு பேசிட்டு வெளியே போனோன்னே கிளினிக்லேருந்து வெளியே போனோடனே ஒரு பிராண்டி கடையை பார்த்தா உள்ள நுழைஞ்சிருவாங்க. அதே ஆள் வந்து ஏன்னா ஆள் மனசில் அடிக்ஷன்ற விஷயம் இருக்குது, நினைவு மனசில் தான் வந்துட்டு அந்த நான் பேசுகிற விஷயங்கள்லாம் பதியுது. அதே ஆள் சபரிமலைக்கு மேலே போட்டாங்கன்னா 48 நாள் தொடவே மாட்டாங்க, ட்ரிங்க்ஸே தொட மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு அப்போ அந்த ஆழ் மனசில் வந்து கடவுள் பயம், இறைபக்தி, 24 சாமியே சரணமையப்பான்னு சொல்லுவாங்க. அதே ஆள் மாலையை கலெக்ட்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து குடிச்சிருவாங்க. ஸோ இந்த அடிக்ஷன்ற ஒரு விஷயமே கிடையாது, நம்மளோட மனசு தான் அதுக்கு காரணம் அப்படின்றத சொல்ல வரேன். எதுக்கு இது இப்போ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறோன்னா, இப்போ பசங்க வந்து தி கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மோர் அண்ட் மோர் டு மெனி திங்ஸ். என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய மீம்ஸ். இப்போ சமீபத்தில் கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன், நான் அதை பார்த்து சிரிச்சேன் தான், ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓகே இது எவ்வளோ தூரத்துக்கு பசங்களோட மனசை பாதிக்கும். இப்போ ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ஒரு மேரிட் மேன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி டிஸ்டர்ப், என்னை தயவு செய்து தொந்தரவு பண்ணாதீங்க, ஏன்னா ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். இதை நம்ம பார்த்து இப்போ சிரிச்சுட்டு போகிறோம், ஆனால் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மீன்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புக்கு எல்லாருக்கும் தெரியும். பொண்ணுங்களை வந்துட்டு கிண்டல் பண்ணி கலாய்ச்சி, அதாவது மேரிட் லேடியாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், டார்ச்சர், ரொம்ப தொந்தரவு, உபதிரம், அந்த மாதிரி மீன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க எல்லாம் மோஸ்ட்லி பசங்க தான். எல்லாரும் அவ்வளோ டேமேஜ் பண்ணி காமெடி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சு போடுறோம். இதெல்லாம் அப்போ பார்த்து சிரிச்சுட்டு போனாலும் ஆழ் மனசில் இப்போ நம்ம ஜென்ரேஷன் வரைக்கும் தெரியும், நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே, நம்ம ப்ராட்டப் எல்லாமே வில்லேஜ் ஓரியன்டாக, நம்மளை வரைக்கும் வந்து இந்த சிவிலைசேஷன் மாடர்ன் சிவிலைசேஷன் பெருசாக நம்மளுக்கு வரல. ஆனால் இப்போ 10th, 8th, 9th, +2 படிக்கிற பசங்க எல்லாமே உலகமே தெரியாது, அவங்களுக்கு லைஃபே தெரியாது. அவங்க நிறைய பார்த்து இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்போது அவங்க ஆழ் மனசில் இந்த விஷயங்கள்லாம் பதியும் போது கண்டிப்பாக மெரைட்டல் லைஃப்பில் பசங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. டைவர்ஸ்ன்றது 100ல் 99 பேருக்கு வந்துடும். என்னதான் வந்துட்டு டைவர்ஸ் ஆனால் கூட, ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட, அந்த பிள்ளைங்க வாழ்ந்தால் கூட, அந்த ஆம்பளை பசங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து அந்த காயம், அந்த ஃபர்ஸ்ட் லவ், அப்புறமா அந்த டிவோர்ஸ் ஆகி திருப்பி ரீமேரேஜ் பண்ணும்போது ஒரு கில்ட்டி கான்ஷியஸோடய அவங்க வாழணும், அதனால அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும். இதெல்லாம் தீர்க்கணும்னா ஒரு ஆண் கையில் தான் இருக்குது. ஒரு பையன் வந்து எப்படி லைஃபை பேலன்ஸ் பண்ணணும், நிறைய முக்கியமான தவறுகள் நான் சொல்லணும்னா, மேரேஜ் முடிச்ச உடனே இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. மேரேஜ் முடிச்ச உடனே மொதல் ஒய்ஃப் கிட்ட வந்து அம்மா பத்தியோ அக்கா தங்கச்சிங்க பத்தியோ இருக்கிற நெகட்டிவ்ஸ், என் தங்கச்சி இப்படி தான் என்கிட்ட போறாம படும், இல்ல சண்டை போடும், இல்ல கோவப்படும், நான் இவங்க வந்து ஆனா அதுக்கப்புறம் தங்கச்சியோட உயிரா இருப்பாங்க, அம்மா மேல உயிரா இருப்பாங்க, சேர்ந்துக்குவாங்க. ஆனால் இந்த ஒய்ஃப் கிட்ட அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம், எங்க அப்பா அம்மா அப்படி காசு இது பண்ணும், ரொம்ப மணி இது பண்ணும், இல்ல ஏதோ ஒரு விஷயம் இதெல்லாம் சொல்லிடுவாங்க. சப்போஸ் ரிலேட்டிவ்ஸ்ல இருந்தா இன்னும், எங்க தாய் மாமா பொண்ணா அந்த அவ வந்து எனக்கு முறை பொண்ணு கட்டி வைக்க நினைச்சாங்க, ஜாதகம் புரிஞ்சலன்னு கட்டல, இதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்து என்ன ஆகும்னா, அந்த ஒய்ஃப் என்னதான் நினைவு ஆழ் மனசு அது ரெஜிஸ்டர் ஆயிடும். என்னதான் நினைவு மனசுல அந்த மாமியாரோ அந்த நாத்தனாரோ அன்பா இருந்தாலும் அவங்க குணங்கள், எங்க ஹஸ்பண்ட் சொன்ன விஷயம் இவங்க டீப் மைண்ட்ல பதிஞ்சிடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நல்லபடியாக நடக்காது. எப்படி ஒரு அப்பாவை பத்தி அம்மா தப்பா குழந்தைங்கிட்ட சொன்னா குழந்தை அம்மாவையும் அப்பாவையும் மதிக்காம போயிருமோ, அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணாதீங்க.
உங்களோட அடுத்த அந்த மாமா இதுனா அடுத்த அந்த மாமா பொண்ணுங்கலாம் வந்து சப்போஸ் ரொம்ப மேரிட் கேர்ள்ஸா இருந்தா அவங்களுக்கு தெரியும் லிமிட்ஸ் ஸ்பேஸ் கொடுக்க தெரியும், ஓரளவுக்கு நீட்டா நடந்துக்குவாங்க. அன்மேரிட் கேர்ள்னு வச்சுக்கோங்களேன், வேணும்னே அந்த பிள்ளைங்களுக்குள்ள அந்த இந்த ஏஜுக்குள்ள ஜாலியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரொம்ப க்ளோஸா இருக்குது அந்த பையனோட இந்த பொண்ணை இரிட்டேட் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து இரிட்டேட் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு ஹஸ்பண்டை ப்ரெஷர் பண்ணும். எப்போ ஒரு பொண்ணு சொல்லுனா இன்செக்யூரா எப்போ ஃபீல் பண்ணுதோ அப்பதான், எப்போ வந்து ஒரு கல்யாணம் முடிச்சோடனே ஒரு ஒய்ஃப் வந்து தனக்கு மட்டும் தான் தன் கணவர் முழுசா சொந்தம், வேற யாருக்கும் என்னுடைய காதலியோ அன்பையோ பங்கு போட்டு மாட்டேன்னு சொல்லுவா, அவதான் ஒரு ஒய்ஃப். அதுதான் இயற்கை, அதுதான் நேச்சர். அந்த ஸ்பேஸையும் அந்த ஃப்ரீடத்தையும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த பிள்ளைய கார்னர் பண்ணாலோ இல்லை இவங்க வந்து ஓவரா உரிமை எடுத்துட்டு மாமா அப்படி க்ளோஸா ரொம்ப இது பண்ணும்போது அந்த பொண்ணு இரிட்டேட் பண்றது இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுமோ, அந்த பொண்ணோட ஒரிஜினாலிட்டி மாறி, அந்த பொண்ணோட நல்ல குணங்கள் மாறி, அந்த பொண்ணோட குவாலிட்டி எல்லாம் மாறி, அந்த பொண்ணு ஒரு மோசமாவோ ரஃபாவோ ஹார்ஷாவோ நடந்துக்கிற சூழ்நிலைக்கு ஆளாக்குறது அந்த ஆண் தான். அதே மாதிரி அம்மா கிட்ட போயிட்டு மேரேஜ் முடிச்ச உடனே இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க எது சொன்னாலும் எல்லாத்தையும் போய் அம்மா கிட்ட சொல்றது, எல்லா விஷயங்களையும் போய் பசங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாம போறதுக்கு இப்ப காரணம் வந்து பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்ன்ற மாதிரி எதெல்லாம் நல்லதே பாருங்க நல்லதே கேளுங்க நல்லதே பேசுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சின்ன வயசுல அந்த காலத்துல பெரியவங்க. இது இவங்க நிறைய இப்ப இன்ஃபுளுயன்ஸ் ஆகிற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ்ஸா இருக்கு, எல்லாமே தவறான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கு. இவங்க தெரியாம போய் எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிடுறாங்க. அம்மாட்ட சொல்லும்போது மேரேஜ் முடிச்சு மொதல் மூணு மாசம் புதுசா கல்யாணம் ஆன ரெண்டு பேர் மீட் பண்ணி இருக்கிற அந்த ஆங்ஸைட்டி பதட்டத்தை விட அந்த மாமியாருக்கு இருக்கிற பதட்டம் 100 மடங்கு இருக்கும். நம்ம பிள்ளைய பங்கு போட்டுருவாங்களோ, நம்ம பிள்ளைய பிரிச்சு கொண்டு போயிருவாங்களோ, நம்ம பையனை நம்ம இப்பெல்லாம் வளர்த்துமே, அந்த அன்பு அந்த காதல் அந்த லவ்க்கு ரொம்ப 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 போராடிட்டு இருப்பாங்க அந்த அம்மா அந்த பையனுடைய அப்ப வந்து சைக்காலஜிக்கலா மனசுக்குள்ள சொல்ல முடியாத பதட்டம் பயம் கணவர்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க போயில சொன்னா ஐயோ நம்ம நல்லா தானே நினைச்சோம், இவ்வளவு நெகட்டிவா சொல்லிருக்காளே, இவ்வளவு இது பண்றாள், இவ நம்மளை வெறுத்துருவாள், இவளுக்கு பிடிக்காம போயிருமோ. அந்த மாமியார் வந்து அவ்வளவு ஆன்சியஸா இருக்கும்போது இந்த விஷயத்த நீங்க போய் சொல்லும் போது ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ ஒரு சண்டையோ வரும்போது என்னதான் மாமியாருக்கு மருமகளும் முக்கியமா இருந்தாலும் மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாலும் பையனை விட்டு கொடுக்காம ஆப்வியஸா பேசுவாங்க. அப்போ பொண்ணு பத்தி இருக்கிற மருமகள் பத்தி இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தைகளை அந்த சபையில விட்டுருவாங்க பேசிடுவாங்க, அன்னைக்கு நீ இப்படி சொன்னியாமே என் பையன்ட்ட ஏதாவது அது அந்த அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் க்ளோஸ் ஆயிடுவாங்க அவங்க சேர்ந்துருவாங்க. ஆனா இந்த மருமக மாமியாட்ட பேசாம இருக்கும் பல மாசங்கள். இதுக்கும் காரணம் கணவர் தான், அந்த பையன் தான். ஸோ நியூலி மேரிட் பையன் வந்து ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள், அவங்க வந்து இன்னும் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்பப்போ கிஃப்ட் சர்ப்ரைசஸ், காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், 100 ரூபாக்குள்ள விஷயங்கள், ஒரு பூ வாங்கி எங்கேயாவது வச்சுட்டு ஒய்ஃப் திடீர்னு சொல்லாம சர்ப்ரைசஸ்க்கு வந்து எப்படி குழந்தைங்க மயங்குறாங்களோ அதே மாதிரி இந்த பெண்கள் மாதிரி சர்ப்ரைசஸ்க்கு போதை அவ்வளோ ஒரு அடிக்டட். அதுக்கான நிறைய கிஃப்ட் வாங்கி தரணும், நிறைய சர்ப்ரைஸ் வாங்கி தரணும், நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் சும்மா பூ. தமிழ்நாடு பெண்கள்னு இல்லை, மோஸ்ட்லி இந்தியன் உமன்ஸ் வந்து மோர் எமோஷனல் மோர் சென்டிமெண்டல் ஃபூல்ஸ்னு சொல்லுவேன். சும்மா பூ வாங்கி கொடுத்துட்டாலோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வாங்கி கொடுத்துட்டாலோ அப்படியே மயங்கி போயிடுவாங்க. அதாவது அப்படியே அதை நினைச்சிட்டு ரொம்ப நாள் அது சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ மெச்சூர்ட் ஆகிட்டோம் பெரியவங்களா ஆகிட்டோம்னு சொல்லிட்டு பசங்க வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. நான் பசங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிறது வந்து பி சைல்டிஷ் பி இன்னசென்ஸ். அந்த அடலசன் அடல்ட்டுன்றதை மறந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்போ ஒரு குழந்தைத்தனமா வரமோ எப்போ அந்த இன்னசென்ஸ்ல இருக்குமோ அப்போதான் அந்த காதல் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கும், ரொம்ப செரிஷ்டா நம்ம அடுத்து கொண்டு போக முடியும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் முடிச்சு புதுசுல வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்காம என்ன கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே எங்களை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பையனை வம்படியா பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணோட விடாம ஸ்பேஸ் கொடுக்காம ரொம்ப இது பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு இந்த ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சேரக்கூடாதுமா. பொண்ணு அந்த பையனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்னா அவ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணக்கூடாது, தன்னை வேல்யூ பண்ணல, நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இவன் நம்மளோட அதெல்லாம் முக்கியமா போச்சுன்னு தோணக்கூடாது. அந்த தோணாத அளவுக்கு நீங்க வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா நீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பும் காப்பாத்திக்கலாம். தோணிருச்சுன்னா ஷீ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அந்த உறவுகள் நீங்க இழக்கிறதுக்கு. தயவு செஞ்சு இந்த மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே கூட நான் சொல்றேன், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கூட மீம்ஸ் கிரியேட் பண்ணுங்க பொண்ணுங்களை பத்தி. இது வந்து ஒரு ரெக்வெஸ்டா சொல்றேன், ஏன்னா இது அடுத்து வர பசங்க எல்லாம் பார்த்து, ஏன்னா நம்ம இப்போ ஒரு சரித்திரம் படிச்சுட்டு இருக்கோம், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் தான் நிறைய சாதனைகள் நிறைய புது விஷயங்கள் நிறைய ஈரா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு போகணும்னா நம்ம இதை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும். அப்பப்போ ஃபர்கியூ பண்ணுங்க. இப்போ மாடர்ன் பேரண்டிங்ல நான் சைல்ட் கேர் வீடியோஸ் போடும்போது நான் சொல்றேன், கண்டிப்பா எடுத்து போடுறேன். அப்ப வந்து சொல்லுவோம், ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அந்த குழந்தைய கூப்பிட்டு நீ செஞ்ச தப்பு பொது இடத்துலயே அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் மாடர்ன் பேரண்டிங் நாங்க. அது எவ்வளவு தவறான விஷயம், குழந்தைய வந்து பொது இடத்துல சொன்னா தாழ்வு மனப்பான்மை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், நம்ம வீட்டுக்கு வந்து நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல அப்படி செய்யாதுன்னு சொல்லணும்.
அதே மாதிரி ஒய்ஃப் சம்டைம்ஸ் போய் சொன்னாலோ இல்லை தப்பான ஒரு விஷயம் பண்ணால் கூட நம்மளோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி சம்டைம்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல சபையிலே போட்டு உடச்சு எல்லாத்தையும் சொல்லி இது இப்படி போய் சொல்லுதுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் நீங்கள் கூட மன்னிச்சு மறந்து மாறுவீங்க, அவங்க எல்லாருக்கும் அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். நீங்கள் அந்த விஷயத்தை அப்போ விட்டுட்டு தனியாக கூட்டிகிட்டு வந்து நீ இப்படி பேசுனா எனக்கு அது பிடிக்கல, நீ சொன்னது இது தவறுன்னு எனக்கு தெரியுன்றது உணர்த்திட்டீங்கன்னா உங்களோட சந்தோஷமும் உங்களையிட்ட நல்ல பேர் எடுக்க தான் உடையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குவாலிட்டியை மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு காதலில் வந்து லவ் நேச்சர். ரொம்ப நான் லென்கிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயம், இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லும் போது நான் அவர்கிட்ட வந்து நான் இந்த விஷயம் சொல்லவா, ஒரு பெண் வந்துட்டு பெய்னா பெய்யும் மழை கூட பெய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இருந்துச்சுனா நீ காரைக்குடியில் இருக்க, நான் இப்போ தான் மதுரையில் இருக்கேன், மழை பெய்யுமா எங்கே நீ ப்ரே பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஆக்சுவலி காரைக்குடியில் லைட்டாக தூர்ச்சி மதுரையில் மழை பெஞ்சுனாங்க. உடனே அவங்க ஃபோன் பண்ணி அப்போ தான் தஞ்சாவூரில் மழை பெய்யணும்னு வேண்டிக்கோ வந்து உடனே வருண் பகவான் கொஞ்சம் மழை பெய்யட்டும், தஞ்சாவூரில் விவசாயம் நிறைய வரும்ன்ட்டுன்னு நல்லா விளையட்டும் அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப காமெடியான விஷயம்தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல வர்ண பகவான் உண்மையாவே பஞ்சபூதங்களை வந்து கடவுளா அந்த காலத்துல வச்சாங்க. எதுக்குன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒரு லவ் பண்ணணும், அது மேல மரியாதை இருக்கணும்ன்றதுக்காண்டி. கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல வர மாட்டேன், நீங்க ஜீசஸ் கும்பிடுங்க, அல்லாவை கும்பிடுங்க, முருகரை கும்பிடுங்க, பிள்ளையார கும்பிடுங்க, உங்களோட நம்பிக்கை எதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அந்த காலத்துல நீங்க பாருங்க, விவசாயிகள் எல்லாம் எந்த மதத்துல ஃபாலோ பண்றவங்களா இருந்தா கூட விவசாயம் பண்றவங்க வந்து வர்ண பகவானுக்கு ஒரு தடவை ஒரு நாள் வச்சு படையல் போட்டு ப்ரே பண்ணி எல்லாரும் அந்த இடத்துல எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட மழை பெய்யணும் ப்ரே பண்ணப்ப மழை பெஞ்சுது. கடவுள் மனிதனை படிச்சுட்டு சுத்தி இயற்கை அவ்வளவு விஷயங்களை படிச்சு அனுபவின்னு சொல்லி விட்டு இருக்காங்க. அந்த இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தொலைவா போயிட்டோன்றதுதான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ண விரும்புறேன். நான் உண்மையாவே ரொம்ப ஆழ் மனசுல ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த விஷயம் மழை பெய்யணும் அப்படி இப்படி இப்படி கிண்டல் பண்றாங்களே, இப்படி டீஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணனால பெஞ்சுதான்றது எனக்கு தெரியாது. ஆனா காக்கா உட்கார பணமழை விழுந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த வேலண்டைன் டே வச்சுட்டு நம்ம இந்த ஒரு நம்ம எல்லாருமே சேர்ந்து எல்லா பெண்களும் சேர்ந்து மனசு ஒத்தி ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கான்பிடென்டா ரொம்ப ஒரு ஒற்றுமையோட மனசார நல்லபடியா மழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும், விவசாயிகள் நல்லா வாழணும்னு அந்த காதல் காதல் வந்து நம்மளுடைய மண் மீதும் நம்மளுடைய மழை மீதும் நம்மளுடைய செடி கொடிகள் மீதும் விவசாயிகள் மீதும் நம்ம உண்மையா வச்சு நம்ம ப்ரே பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள்கிட்ட வறட்சி இருக்காது, நம்ம நல்லா மழை பெஞ்சு செழுமையா வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் திருப்பி சொல்ல விரும்புறது வந்துட்டு லென் மென்ஷன் பண்ண சொன்ன விஷயம் வந்து ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து ஒய்ஃப் அதை தெரிஞ்சு வச்சுக்கணுமா, ஒய்ஃபோட விஷயம் என்னன்னு பார்த்து ஹஸ்பண்ட் அதை தெரிஞ்சு வச்சுக்கணுமா. இந்த வேலண்டைன் டே மோட்டோ எனக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா லென்க்கு ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஒரு தடவை நாங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து பாட்டு பார்த்துக்கும்போது அவசரமா வந்து ஒரு சேனல் ஸ்போர்ட்ஸ் சேனல் மாற்றினாங்க, நான் ரொம்ப சத்தம் போட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இல்லை இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு, ஒரு 10 நிமிஷம் மேட்ச் முடிய போகுது ப்ளீஸ். ஏன்னா அவங்க அப்போ தான் அவசரமாக கிளினிக்கில் அதை பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல, வீட்டில் வந்து அந்த சேனல் மாற்றினாங்க. நான் அப்போ சண்டை போட்டேன், அவர் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த 10 நிமிஷம் உனக்கு என்ன பண்ணுறேன், உடனே ஒரு தனி டிவி வாங்கி தரேன், எனக்கு ஒரு டிவி அவருக்கு ஒரு டிவியை வாங்கிட்டேன். ஆக்சுவலி அந்த லெவலில் அவருக்கு வந்து அந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் அதை பார்க்கணும்னு சொல்லி. சரி என்னமோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர் பார்த்தா கபில் தேவ் ஓடி வந்து பந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன இவரை பார்த்தா கபில் தேவ் மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லனே அவர் சிரிச்சிட்டு, இது வந்து 1983 வேர்ல்ட் கப் மேட்ச், ஆனால் ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இது வந்து இந்த சொல்லி ஹஸ்பண்டோட இன்ட்ரெஸ்ட் என்னமோ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமா, அப்புறம் ஒய்ஃபோட இன்ட்ரெஸ்ட் என்னமோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ்லாம் கொடுத்து அவங்களோட என்ஜாய் பண்ணி நம்ம அந்த ஸ்போர்ட்லாம் பார்ப்போம். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரிங்காக இருக்கலாம், எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கலாம், என்னத்தை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லாமல் அதை நம்ம வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அடுத்த வருஷம் வேலண்டைன் டேக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் கிரிக்கெட்ல இருக்கிற எல்லாரோட பிளேயர்ஸோட நேம்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். உங்க எல்லாருக்கும் சொல்றது வந்து டோன்ட் பி ஈகோயிஸ்டிக். உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் சண்டை இருக்கு அப்படின்னா அவங்க பேசின வார்த்தைகளோ அவங்க சொன்ன வார்த்தைகளோ இல்லை அவ இறங்கி வரட்டும், நான் இறங்கி வரணும், இல்லை நம்ம இறங்கி போனா அவருக்கு ஓவர் ஆயிரும் அப்படிலாம் இல்லாம விட்டு கொடுத்துருவங்க கெட்டு போகிறது கிடையாது. எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்டெப் கீழே போகலாம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு சண்டை பேசாமல் போகும்போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை விட அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை நம்ம வச்சு ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகி போகலாம். நம்ம சண்டை போட்டு இருக்கும்போது என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி எடுத்துக்கிட்டா கூட அவங்க ஃபர்கியூ பண்ணி வரணும் அப்படின்ற விஷயங்கள் தான். நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த வேலண்டைன் டேல நான் சொல்ல விரும்புறது வந்துட்டு பசங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ஒரு டைம்
அதுக்கப்புறம் தான் சொல்றத மனைவி சொல்றத காது கொடுத்து கேட்கணுன்றது. மேரேஜ் முடிச்ச உடனே நம்மளோட கமிட்மெண்ட் முடிஞ்சிச்சு, லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு போயிடுறாங்க பசங்க. பொண்ணுங்க மேரேஜ் முடிச்ச அப்புறம் தான் நம்ம லைஃப்குள்ளே என்டர் வரும், இனிமேதான் அவர் லைஃப் இருக்குன்னு நினைச்சு வருவாங்க. சின்ன வயசுலயே நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து அக்கா தங்கச்சியோட பிறக்காத ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்களுக்கு நிறைய பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், நிறைய வெளியே பெண்களோட பழகிருக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணோட 6 மாசம் ஒரே வீட்டில் இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். அப்போதான் அந்த பெண் எதுக்கு அழுகிறாங்க, என்ன பிரச்சனை புரிஞ்சுக்க முடியாது பசங்களால. ஆக்சுவலி ஒரு பெண் குழந்தையோட பிறக்காத பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்ண. அதே மாதிரி இந்த பெண்கள் வந்து சின்ன வயசுலேயே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல், நிறைய பேரோட பழகாமல், கோயட் ஸ்கூலில் படிக்காமல், முறப்பசங்க அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக வளராமல், ஒத்த பொண்ணாக ரொம்ப ஹஸ்பண்ட் கூட மட்டும் உலகம்ட்டு இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹஸ்பண்டோட நிலமே பரிதாபம் தான். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், நிறைய பேர் ஃபோனில் பேசுறது, மணிக்கணக்காக ஊர் சுற்றுறது, பாய் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்து அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொட்டுவாங்க. ஹஸ்பண்ட் இப்போ ஜாலி டைப்பாக இருந்தால், என்ஜாய் பண்ணுறவராக இருந்தால் தட்ஸ் ஃபைன். இது புரியாமல் அந்த பையன் இருந்து அது வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட உலகம்ட்டு அவன் இருந்தானா, இந்த பொண்ணு அழுது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி பிரியிற நிலைமைக்கு போகும். மேரேஜ் முடிச்சு ஃபர்ஸ்ட் 3 மாதம் எப்படி குழந்தைய புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய ஒய்ஃபோட குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் என்ன, டேலண்ட் என்ன, என் குழந்தை எதை சாதிக்க பிறந்திருக்குன்னு எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபோட இன்ட்ரெஸ்ட் என்ன, டேலண்ட் என்ன, இவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்திருக்கு, என்ன காயங்கள் இருந்திருக்கு, எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணணும்னு முதல் 3 மாதம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணுற நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. மேரேஜ் பண்ணிட்டோன்னா இது பண்ணணும், இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் செஞ்சாதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கப்பலாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சைல்டு கேர் வீடியோஸ் பார்ப்போம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சைல்டிஷ்னஸ் நான் சொன்னதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். சைல்டிஷாக இருக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுறது, பாட்டு போடுறது, டான்ஸ் ஆடுறது, ஆட்டம் போடுறது, லவ் பண்ணுறது, நிறைய சைல்டிஷ் பிளேஸ் இருக்கிறது, ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட சேர்ந்து சின்ன சின்னதாக வீட்டில் சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுறதுலேருந்து என்னனாலும் அந்த இன்னசென்ஸ் இருக்கணும். இது வரைக்கும் இருக்கோ இல்லையோ நேச்சரோடு சேர்த்து அந்த இன்னசென்ஸ். ஒவ்வொரு வேலண்டைன் டேலையும் நான் வந்துட்டு என்ன சொல்வேன்னா, வேலண்டைன் அந்த மெச்சூரிட்டியே இல்லாமல், அந்த வயசே இல்லாமல், சின்ன வயசு வாழ்க்கைக்கான லட்சியம் இல்லாமல், சும்மா அந்த செட்டில் ஆகிற அந்த எய்மில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி லைஃபை ஸ்பாயில் பண்ணி கெடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல், திருமணத்திற்கு பின் இருக்கும் காதல் தான் வந்து லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான காதலாக இருக்க முடியும் நிச்சயமாக. அதுக்கு நீங்கள் ரொம்ப அதுக்கப்புறம் லவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேரேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து அந்த அன்பே இல்லாமல், அந்த லவ்வே இல்லாமல் குழந்தைங்களுக்காண்டி வாழ்கிறோம், அப்பா அம்மா காண்டி வாழ்கிறோம், இல்லை எங்கள் நான் என் அம்மா அப்பா காண்டி வாழ்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறது வந்து அந்த டோட்டல் மேரேஜ் லைஃபே ஃபெயிலியர் தான். டு பி சக்ஸஸ்ஃபுல் அந்த அன்பும் இன்னசென்ஸும் சைல்டிஷ் பிஹேவியரும் கண்டிப்பாக வேணும். எப்பயுமே வந்துட்டு ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டோன்றதை மறந்துட்டு அந்த ஏஜுக்குள்ள மெச்சூரிட்டியில் நடந்துக்கணும்னு தேவையே இல்லை. ஒரு கணவன் மனைவி வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்கணும், எல்லாரையும் ரொம்ப நேசிக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.